அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது செல்வம் அதிகரிக்க தினமும் காலையில இதை செய்யுங்க. அதாவது நம்ம தினமும் காலையில எழுந்த உடனே நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம்தான் நம்மளோட அந்த நாளையே தீர்மானிக்குது. அந்த நேரத்துல நம்ம செல்வத்தையும் மகாலட்சுமியும் வரவேற்கிற விதமா நம்ம நடந்துட்டோம்னா அது நமக்கு பணத்தை பல வழிய வரவுக்கான வாய்ப்பா இருக்கும். ஏன்னா நம்ம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பணம் வந்தாலும் கையில தங்க மாட்டேங்கிடுவோம். அதனால நீங்க எழுந்த உடனேயே நீங்க பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட உள்ளங்கை பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளங்கை வந்து மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க உள்ளங்கையை பார்த்த பிறகுதான் அடுத்தது நீங்க தூங்கிட்டு இருக்க பெட்டு விட்டு எந்திரிக்கிற மாதிரி பாருங்க. அப்படி எந்திரிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணா உங்களோட காலை கடன்களை முடிச்ச பிறகு பச்சை பயிர் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அந்த கைப்பிடியை உங்க நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறந்த நாளா அமையணும்னு சொல்லிட்டு அது ஒரு வெள்ளை பேப்பர்ல போட்டு அதை உங்க கையில வச்சுக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட காரியம் முடிஞ்ச பிறகு அது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பறவைகளுக்கு உணவா போட்டுருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காலையில நீங்க பூஜை அறைக்கு போனோன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலை, அதுல வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கல்கண்டை ஒரு 6 கல்கண்டு எடுத்து அந்த வெத்தலையில போட்டு மடிச்சு வச்சுட்டு அதையும் உங்களோட பாக்கெட்ல வைங்க. இப்படி வைக்கிறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அதிகரிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மரநெல்லிக்காவும் உங்களோட வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி உங்களோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெத்தலையை அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூக்கி எங்க வேணாலும் வீசிடலாம், அதனால தப்பு இல்ல. மரநெல்லிக்காவை நீங்க வீசிடுங்க. பச்சை பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பறவைகளுக்கு சாப்பிட்ற குணவா போட்டுட்டு நீங்க வந்து உங்களோட வேலையை பார்க்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 நாட்கள் நீங்க செஞ்சு பாருங்க, பல விதமான மாற்றங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.